ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் எடை இருக்கே, நம்மளோட நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடையை வேகமாக மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த ஜூஸ் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதேமாரி ஒரு ஜூஸை நீங்களும் ரெடி பண்ணி காலேஜில் வெறுவயத்தில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட உடல் எடை இருக்கலையே, அவங்க உடல் எடை, இந்த நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடை வேகமாக மலமலன்னு குறைஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப வந்து பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட உடல் எடையத்தில் நம்மளோட நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடையை வேகமாக மலமலன்னு குறைக்கிறதுக்கு நம்ம வந்து சூப்பராக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எளிமையாக வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த ஜூஸ் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸை நீங்கள் பண்ணி குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் உடல் எடை, நாள்பட்ட உடல் எடை, இந்த தொங்கி போன சதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக டைட்டாக மாறும். கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் தான் குடிக்கணும். காலையில் சொல்லி வெறும் வயிறுக்குல வெறும் வயிற்றுல பல்ல மட்டும் விளக்கிட்டு இந்த ஜூஸை கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு காஃபி டீ இல்லை சாப்பிட்றதுன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட்டை வந்து அது கண்டிப்பாக மாற்றிடும். அதனால தான் சொல்கிறேன், எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த ஜூஸ் குடிக்கும்போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வந்து வேகமாக உனக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது திரும்பி திரும்பி சொல்கிறேன், இந்த ஜூஸ் குடிக்கும்போது கண்டிப்பாக வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. காஃபி டீ குடிக்கிறவங்க, அதாவது பழக்கம் இருக்கவங்க அப்படின்னா அந்த காஃபி டீ வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த காஃபி டீ இந்த ஜூஸையும் குடிச்சிட்டு அடுத்து காஃபி டீ குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேறு விதமாக தான் வந்து இந்த ஜூஸ் வந்து இதாக இருக்கும். அதாவது நான் சொன்ன அளவுக்கு வந்து உடல் எடை வந்து வேகமாக குறையாது. அதனால் வந்து நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டப்படும் இல்லையா அந்த உடல் எடையால், இப்படிப்பட்ட உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால் காஃபி டீயை தியாகம் பண்ணிடுங்க. ஏன்னா அது உடல் ரீதியாகவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நமக்கு வந்து உடலில் ரொம்ப வந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அந்த காஃபி டீயே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த காஃபி டீயை கண்டிப்பாக நிப்பாட்டிட்டு இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும். இப்போது இந்த ஜூஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெமெடிக்கு வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா நெல்லிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா நெல்லிக்காய் நல்லா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் சி சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு கிடக்கும். இந்த விட்டமின் இ சி இருக்கனால நமக்கு வந்து இயல்பாகவே கண் பார்வை பிரச்சனை இருந்தாலோ இல்லை ரத்த பிரச்சனை இருந்தாலோ எல்லா பிரச்சனையும் வந்து வேகமாக சரியாயிரும். கழுவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நல்லா உங்கள் மிக்ஸி ஜாருக்குள்ளேயே வீட்டில் மிக்ஸி ஜார் குட்டி ஜார் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதில் இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோ. இப்போது நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த நெல்லிக்காய் நல்லா சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு வந்து எப்படி தேவைப்படுமோ, அதாவது ஜூஸ் மாதிரி தேவைப்படுமா இல்லை பேஸ்ட் மாதிரி தேவைப்படுமான்னு தெரியல, அந்த நம்மளோட ரெமெடிக்கு எப்படி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போது இது கூட அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த புதினா பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதாவது நிறையா நிறைய பொருட்கள் காய்கள் வந்து ஒரு சில சீசன்லாம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த புதினா இருக்குல்லையா, இந்த புதினா வந்து எல்லா சீசன்லையுமே வந்து விலை மலிவாகவே மார்க்கெட்டில் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு புதினா வாங்கினாலே நல்லா அள்ளி கொடுப்பாங்க. நான் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன், 5 ரூபாய்க்கு புதினா வாங்கிட்டு வந்து அதில் பாதி புதினா மட்டும் தான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவி இதழ்களை மட்டும் நான் எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புதினா பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் செரிமானம் வந்து நடக்கவே நடக்காது. என்ன தான் அவங்க வந்து லைட்டான சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா கூட செரிமானம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்.
அதனால என்ன செய்யணும், வயிறு ரொம்ப மந்தமா அப்படியே பசியே இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த புதினா ஜூஸ் வந்து அவங்க அடிக்கடி குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அந்த மந்தத்தன்மையை நல்லா எடுத்து விட்டுட்டு செரிமானத்தை நல்லா தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புதினா ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துட்டு வரனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூழ்நிலையா இப்போ இந்த கோடைக்காலம் இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் இருக்கும் உடம்புல, அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு இந்த புதினா ஜூஸில் ஒரே ஒரு லெமன் விட்டு கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட உடலில் பார்த்தீங்கன்னா அந்த சூடு வேகமாக வந்து தனியாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த புதினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து நம்ம முகத்தில் சேர்க்கறனால உங்களோட முகத்தில் இருந்த கரும்புள்ளி தழும்புகள் ஒரு சிலத்தில் அந்த தோல் வந்து சுருக்கம் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து வேகமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இந்த மாதிரி அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த புதினாவை தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த புதினாவை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நல்லா கழுவி இதழ்களை நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும், நல்லா ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி இருக்கு இல்லையா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, எடுத்து இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள், பாருங்க நான் புதினாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இந்த புதினாவோட கலர் பாருங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு புதினா. ஏன்னா ஒரு சில புதினா பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசு பெருசாக இருக்கும், அந்த இதழ்கள் எல்லாமே பெரிய பெரிய இதழ்களாக இருக்கும், அதை நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் இருக்கும். நம்மளோட புதினா ஏற்கனவே காமிச்சு இல்லையா, குட்டி குட்டி இதழ்களாக இருந்துச்சு பாருங்களா, அது என்னன்னா நாட்டு புதினான்னு சொல்லுவாங்க பாருங்களா, அதோட சைஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், இந்த அளவு தான் இருக்கும், அதில் குட்டி குட்டி இதழ்களாக இருக்கும். அதை இப்போ அதை வந்து இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கும். இந்த புதினா தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலானது, அதாவது நாட்டு புதினா மட்டும்தான் நம்மளோட உடலை வந்து நிறையா நன்மைகளை ஏற்படுத்தும். இப்போது இந்த புதினாவோட பேஸ்ட்டை நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம ஜூஸ் மாதிரியும் பயன்படுத்தலாம், அந்த பேஸ்ட் மாதிரியும் பயன்படுத்தலாம், இப்போ நம்ம ரெமெடிக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது அதுக்கு அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இல்லையா, நெல்லிக்காயோட ஜூஸ் தான் நான் வந்து நம்ம ரெமெடிக்கு ஃபஸ்ட்டே நான் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நெல்லிக்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சு சொல்லி அதுலேருந்து நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம வந்து காலையில் குடிச்சிட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை நல்லா மலமளம் குறையிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நாள்பட்ட சதை இருக்கு இல்லையா, அந்த தொங்கி போன சதை, இந்த லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த கழுத்துக்கிட்ட முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா சதைகள் நிறையா தொங்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி தொங்கி போன சதைகள் எல்லாத்தையுமே வந்து வேகமாக வந்து குறைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காயோட ஜூஸ் ஒன்றே வந்து போதுமானதா. இப்போது இதுக்கு அடுத்ததாக அந்த நெல்லிக்காய் ஜூஸ்க்கு அடுத்ததாக நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே புதினா வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புதினா நாட்டு புதினாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து புதினா வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூட சேர்த்து குடித்தாலே போதும், உடல் எடை நல்லா வேகமாக மலமளம் குறைஞ்சிடும். இப்போது இந்த ஜூஸ் கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன், அது என்னென்னு கடைசியில் அந்த ஜூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஜூஸ் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து தேவையான அளவுக்கு, அதாவது நம்ம ஜூஸ் வந்து எவ்வளோ வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு தேவையோ, அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நான் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஆள் குடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பவுல் ஜூஸ் வந்து போதுமானதான். இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூஸை நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு முக்கா பவுலுக்கு நான் வந்து நெல்லிக்காயோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போது இது கூட அடுத்ததாக நம்ம வந்து புதினா இருக்குல்லையா, நாட்டு புதினா வாங்கி வச்சுக்கோங்க. நாட்டு புதினாவோட பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும், ரொம்ப சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விடுங்க. புதினா ஜூஸும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸும் நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும், நல்லா கலரை பறந்து நட்டு வாசமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் புதினாவுமே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், இந்த ரெண்டு ஜூஸும் கலந்தோடனே எவ்வளோ ஒரு வாசம் வந்து வீடு முழுக்க சூப்பராக பரவிட்டுருக்கு. இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், நல்லா நாட்டு மலைத்தேன் எடுத்திருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து மலைத்தேன் கிடச்சினா நான் எடுத்துருக்கேன், உங்களுக்கு மலைத்தேன் கிடைக்கல அப்படின்னா நல்லா பிராண்டடான தேன் வாங்கிக்கோங்க. இந்த தேன் பொதுவாகவே நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த தேன் வந்தே வந்து போதுமானதா. இப்போ தேனை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்தால் போதும், நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன், எனக்கு இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ தேனை சேர்த்துட்டு இந்த ஜூஸை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள், ஏற்கனவே நல்லா தண்ணி அதாவது ஹீட்டாக இருக்குது, அதாவது ஹீட்டான ட்ரிங்கில் வந்து நம்ம வந்து தேனை போட்டோம் அப்படின்னா டக்குனு வந்து உங்களுக்கு வந்து கலந்துடும், இந்த ட்ரிங்க் வந்து நல்லா கூலிங்காக இருக்கு இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு டக்குனு மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னாலே இந்த ஜூஸ் வந்து வேகமாக வந்து உங்களுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள் எனக்கு தேவையான அளவுக்கு ஜூஸ் வந்து சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜூஸ் வந்து நம்ம எப்படி வந்து குடிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, காலையில் தான் குடிக்கிறோம். இப்போது இந்த ஜூஸை என்ன செய்யணும்னா மட மடன் அப்படியே குடிச்சிருங்க, நிப்பாட்டி குடிக்காதீங்க, ஒரே மடக்கை குடிச்சிங்கன்னா தான் வந்து நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வாமிட்டிங் வந்துடும்,
புதினாவோட டேஸ்ட்லாம் ஒரு சிலருக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் டக்குன்னு குடிச்சிட்டோம்னா அது வந்து டக்குன்னு உங்களுக்கு உள்ளே போயிடும். ஏன்னா அந்த தேன் வேறு சேர்த்துருக்க மாதிரி அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது குடிக்கிறதுக்கே இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட உடல் எடை நல்லா வேகமாக மலங்களை குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.